ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி வ்ளாக். ஸோ இன்றைக்கி நம்மள ஒரு வ்ளாக் எப்படி போக போகுதுங்கிறது எனக்கும் தெரில. இன்றைக்கி ஸ்டார்டிங் சரி என்ன பண்ணுறோம், மார்னிங் எங்களோட சண்டே ருட்டீன்லாம் இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி எங்கள் அத்தா வந்து உளுந்தங்களியை கிண்டி கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் வந்து என்ன வாங்கி வச்சுருக்கோம், இன்றைக்கி சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம். சிக்கன் குழம்பு, பிரியாணி, ரசம், வெள்ளைச்சோறு இன்றைக்கி பண்ண போகிறோம். காலையில் கொஞ்சம் லைட்டாக உளுந்தங்களி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆர்த்தி இந்த வாரம் இருக்கிறனால அவளுக்குமே உளுந்தங்களி கொடுத்துருவோம். ஏன்னா அடுத்த வாரம் காலேஜ் போயிடுவாள், நாளைக்கு கிளம்பிடுவா காலேஜு. ஸோ அதனால் உளுந்தங்களியை கிண்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எங்கள் அம்மா கிண்டிட்டுருக்காங்க. எங்கள் அம்மா சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உளுந்தங்களியே ஃபுல்லாக சாப்பிட முடியாது சுகர் பேஷண்ட்டுனால. ஸோ நம்ம வந்து நான் உளுந்தங்களி சாப்பிட போகிறேன். நாங்கள் வந்து அந்த என்ன வெள்ளைப்பாகே வச்சு தான் இப்படி கலக்கி என்ன பண்ணி பண்ணுவோம், குட்டி போட்டு அது பாலாக காய்ச்சி தட்டி போட்டு வெள்ளத்தை போட்டே கிண்டிடுவாங்க. ஏன்னா போன தடவை ஆன்ட்டி அவங்க பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக வந்து இந்த இதை வந்து பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெள்ளத்தை தட்டி அது மேலே போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றாங்க. பட் நம்ம வந்து பாகா காய்ச்சி ஊற்றினா ஒரே லெவலாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நானுமே உளுந்தங்களி சாப்பிட்டு. ஸோ உளுந்தங்களியை சாப்பிடுவோம். உளுந்தங்களி ரெடி. இது வந்து ஃபுல்லாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சாப்பிடுவோம். நாங்கள் கொஞ்சம் சுகர் வந்து கம்மியாக தான் போடுவோம், நார்மலாக இருக்கும். ரொம்ப தகட்ட தகட்ட சாப்பிட முடியாது. ஸோ அதுதான் சாப்பிட்டு முடிப்போம். அடுத்து மத்தியானம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே சார், நான் வந்து சிக்கன் வந்து திரட்டல கொஞ்சம் ட்ரையாக வச்சுருக்கேன். முட்டை வேக வச்சுருக்கேன். ரசம் வைக்கணும், ரசத்துக்கு ப்ரிப்பரேஷன் ஃப்ரீயாக இருக்குது. எங்கள் அம்மா வெங்காயம் நிறையா நறுக்கிட்டாங்க. சாரி, இந்த கால் கதை வந்து நாங்கள் வந்து சின்ன பிள்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா கறி வாங்குறதே ரொம்ப கஷ்டம்ங்க. கால் கிலோ கறி தான் வாங்குவோம் நானும் தங்கச்சி இருக்க போகும்போது. இந்த காலை தான் போட்டு ஆளுக்கு ரெண்டு கால் சாப்பிட்டுட்ருப்போம். அதனால இன்னும் அந்த கால் வந்து எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கும். இது வந்து இப்போ எனக்கு ரொம்ப அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கிறது இல்லை. நிறைய இதை சாப்பிட்டாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த கால் வந்து கிரேவியாக வைக்க போகும்போது இந்த காலையுமே நான் போட்டுருவேன். ஸோ நல்ல ஒரு மாதிரி நல்லெண்ணெயில் எண்ணெய் மதக்கிற மாதிரி நம்ம இந்த காலை போட்டு வச்சிடலாம். ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணி காலை வச்சிருவேன். இது ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதுங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் அடுத்து வந்து நான் சிக்கன் பிரியாணி வைக்கிறோம். அதுக்கு வந்து இரண்டு லெக் பீஸ் அப்புறம் கொஞ்சம் சிக்கன்ஸ் போட்டு கரட்டி வச்சுருக்கேன். ரசம்லாம் வச்சுட்டு லாஸ்ட்டாக பிரியாணி வந்து குக்கர்லே தான் வைப்பேன். இப்போ பிரியா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நிறைய வைக்கிற மாதிரி இருக்கும். அது பெரிய பிரியாணி பாட்டில் வைப்போம். இன்றைக்கி நாங்கள் இருக்கிறதே மூணு பேர் தான். ஸோ அதனால நாளைக்கு வேறு கிருஷ்ண ஜெயந்தி, அதனால இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லாத்தையும் காலி பண்ணணும். அதனால கொஞ்சம் ட்ரையாகவே வச்சுருவோம். ரொம்ப குழம்புலாம் மிச்சமாகிற அளவுக்கு வச்சிருவோம்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ வாங்க, இது ரெடியாகிடுச்சு. ரசம் வச்சுட்டு மற்ற ப்ரிப்பரேஷன் அப்படியே லைட்டாக அப்புறமா பாருங்கள். கேசரம் வந்து பிரியாணி ரெடி ஆச்சு. நான் வந்து குக்கரில் இப்படியே தம்மில் போட்டுருவேன். இதுக்குன்னு பெருசாக குக்கர் அந்த விசில்லாம் போட மாட்டேன். வாங்க நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, உதிரியாக வந்துருக்கேன். லெக் பீஸோடு இருக்குது, சாப்பிட்லாம். இது வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, தயிர் வெங்காயம், நான் சொன்னேன்னா சிக்கன் வந்து கிரேவி, சிக்கன் கிரேவி, ரசம், வெள்ளை சாதம். ஓகே, ஸோ பச்சை ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் அப்படியே சாப்பிடுவோம். ஓகே, ஸோ என்னோட வந்து பிரியாணி ரெடி. தயிர் வெங்காயம், கிரேவி, முட்டை, வாயில் அதுக்குள்ளே தண்ணி வேற முடியுது. ஸோ சாப்பிடுவோம். தண்ணி ஒரு அதிச்சு தான் ஆர்த்தி முதலே சாப்பிட்டான். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சா? ஆர்த்தெல்லாம் கிடையாது, உண்மையில சூப்பராக இருந்தது. எல்லாரும் என்ன பதில் சிரிக்கலானுங்க. ஓகே, சாப்பிடுவோம். அடுத்து என்ன எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கோட வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரே சமையல், ரிலாக்ஸாக இருந்தாச்சு, படம் பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி போட்டு கிடக்குன்னு.
போர்த்தீஸின் எல்லாருக்கும் அட்ரஸஸ் எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கு பேக் பண்ணி அன்பரணி அவங்க மட்டும் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. இங்கே மதுரை ஒருத்தவங்க அவங்க நாளை கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாருக்கும் கொஞ்சம் அட்ரஸஸ்லாம் எழுதி பாக்ஸில் போட்டு வச்சுருவோம்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். காலையில் கொடுத்து விட்டோன்னா கொரியர் அந்த அண்ணா போட்டுட்டு எனக்கு அப்புறமா பில் அனுப்பிச்சிடுவார். நாளைக்கோட விலாக் நாளைக்கு தான் பார்க்கணும். இன்றைக்கி நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டு சண்டேனாலே மேக்ஸிமம் சாப்பிட்ற விஷயந்தான். காலையிலேருந்து எடுத்து அதை பொறுமையாக சாப்பிட்டு டிவி பார்த்து ரிலாக்ஸாக இருக்குது தாங்க சண்டே. ஸோ அதுதான் இப்படி தான் மேக்ஸிமம் வார வாரம் சண்டே போகும். ஃபங்க்ஷனு இந்த மாதிரி வெளியூர் ஏதாவது போயிட்டோன்னா அந்த சண்டேயை நாங்கள் மிஸ் தான் பண்ணுவோம். வீட்டில் இருக்கிற சுகம் வந்து வெளியே போனாலுமே கிடைக்காது. ஸோ இப்படி தான் எங்களோட சண்டே போகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் வாஃப் சுசித்ரா, பாய்.